எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். இருக்கிற இடத்துல தெய்வ பிள்ளைகள் எல்லோரும் எளிமை நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து நாம் ஜபத்தோடு கூட இந்த ஆராதனை ஆரம்பிக்கப் போகிறோம். வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம். 14 சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் 7 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 14 சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். எல்லோரும் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்வோம், வாசிக்கலாமா? தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகினும் இல்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை ராட்சியம் அடைந்தீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். உடைய கண்களை மூடி தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவனை தேடும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை நோக்கி பார்க்கிற தேவனாயவர் இருக்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி அருமை சகோதரனோடு கூட இணைந்து இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை இறக்கமாக பரிசுத்த பரமாத்மாவே, இந்த ஆசிரியப்பட்ட இந்த புதிய நாளுக்கு நன்றியோடு துதிக்கின்ற பரிசுத்தமான நாளிலும் கூட சப்பாம் ஆவியான வரவேற்கிற ஜீவாதிபதி இயேசு ராஜ வரவேற்கிற ஆண்டவரே, கடந்த வாரம் போல சபையில் ஒவ்வொரு சுவாத குடும்பத்தை ஆண்டவரே நீ கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளே சப்பாம் இந்த 2 ஆதன் வந்து துதிக்கவும் ஆராதிக்கவும் உயர்த்தவும் மையப்படுத்தும் கொடுக்க நல்ல வார்த்தை கேட்க இந்த நிலையங்கள் தந்த கிருபிக்காக உள்ளத்தில் ஆழத்து நன்றியோடு கூடாடி நன்றி துதி சுவத்தில் வல்ல ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொரு எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை தாவதேவனை நீர் ஆளுகை செய்ய பரிசுத்தமன் தேவனுக்கு பிரியம் ஜீவ பலியாக அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டாரா இயேசு, நீர் ஆளுகை செய்ய எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை ஏசப்பா நீர் ஆளுகை செய்ய முடியும் ஆண்டரே. பரிசுத்தமன் தேவனுக்கு பிரியம் ஜீவ பலியாக அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டரே. ஆமா ஆண்டரே, ஆளுகை சேரகத்தில் எங்களை அர்ப்பணித்த ஒப்புக் கொடுக்கிறையா. கண்டித்து முடித்து எங்கள் நீதிமன்ற நடத்திருக்க நன்றியோடு திக்கிறியாம். ஒவ்வொரு உலகத்து நீ பேச போற நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு திக்கிறியாம். கர்த்தாவே, இந்த நாளும் தேவ பிரசனை ஒவ்வொருவரையும் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உடைய பிரசனத்தினால் ஒவ்வொரு நிரப்பாண்டாரே. பிரசனத்தினால் துதித்து ஆராதிக்கணும் பயப்படுத்த ஆண்டாரே. ஆராதனை வேலையினுடைய வல்லமை கடந்து வருகிற துதிக்கிறேன் ராஜா. இப்போ இந்த ஆராதனை குரோதனுக்கு எல்லாம் பொல்லாத அந்தகார ஆவின் கிரிகளை மரமடித்து பொல்லாத ஆவின் சேனலை ஏசு நாமத்தினாலே கட்டப்பட்டு நிர்மலமாக ஜெபிக்கிறோம் ஆண்டாரே. தகப்பன், இந்த ஆராதனை கூட கத்தோட வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றியோடு துதிக்கிறியாம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனைக்கு மகனிடம் ஒப்புக் கொடுக்கிறையாம். வல்லமையோடு இந்த ஆராதனை வேளையில் எங்களோட பேச போகிற வார்த்தை கையா பாடலுக்காக சோத்திரம் ஆண்டரே. ஆண்டரே, செய்திகளும் கொடுக்குற ஆண்டரே, தாசனும் கூட சப்பா நீ மறைத்து வெளிப்படுத்தி எங்கள் தரப்போற நல்ல வார்த்தைக்கு நன்றியோடு தினம். ஒவ்வொரு உள்ளத்துக்கேற்ற வார்த்தை கடந்து வரக்கா சோத்திரம் ஆண்டரே. ஒவ்வொரு உள்ளத்துக்கேற்ற பாடல் கடந்து வரக்க நன்றியோடு திக்கிறியாம். பாடல் மூலமாக ஒவ்வொரு உள்ளத்தினையும் ஆற்றி தேர்த்திருக்க நன்றியோடு திக்கிறியாம். ஆமாம் ஆண்டரே, சப்பா ஒரு வயசு எங்களை நினைத்திரையாம். கல்வாறு சிலையை நோக்கி பார்க்கிற எங்களுக்காக நீ சிலுவைக்கு கடந்து வந்தேன். அப்பா, கடைசி ஒரு சொல்ற எங்களுக்கான சிலை வாற்றம் ஊற்றி தந்தார். எவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அந்த கல்வாரி அன்பனை தந்த 2 ஆராதனை இயேசப்பா, கல்வாரி செய்ய நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விஷயங்களை கழிவு சுத்திக்கிறோம் நாங்கள் பரிசுத்த ராஜா. இந்த பரிசுத்தமான ஆராதனை வேலையினு இயேசப்பா
நோக்கி பார்த்து உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் சொல்லும் மகிமையின் மேகமே உம்முக சாயலா உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் மேசரி உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே மாறிட
பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரை உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உயர்த்தி சொல்லுங்க உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட உம்மோடு இணைந்திட என் உள்ளம் இணைந்திட உமோடு கூட ஆண்டவரே இணைந்திட இயேசையா எங்கள் இருதயம் வியங்குதப்பா அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாடுகிற பாடல்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே உமோடு கூட இருதயம் இயங்குகிறதான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய பாடல்களும் துதிகளும் சோத்திர பலிகளும் நன்றி பலிகளும் ஜபங்களும் ஆண்டவரே இருக்கட்டும் ஆண்டவரே இயக்கத்தோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேசுவார் என்று சொல்லி ஆண்டவர் இயக்கத்தோடு கூட நம்முடைய வார்த்தையையும் ஆண்டவரே தியானிக்க நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயமெல்லாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில் இயக்கத்தோடு தாகத்தோடு கூட இருக்கட்டும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தருடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபைதாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹலலூயா சரி தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் அந்த இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே உந்த நாமத்தை நான் போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தெய்வம் இந்த பூமியிலே யாரையும் நான் அறிந்திடேன் உயிர் தந்த உயிர் கொடுத்த என் ஆண்டவராக இயேசுவே நீர் ஒருவரே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமிரே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமிரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே சொல்லுங்க ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலில் பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்ற எல்லாம் எனக்கு நீராய் இருப்பவரே பாடுவோமா
தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே காலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிர் தந்த தெய்வம் நீரே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம் உயிர்ல தெய்வம் நீரே அமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே சிறுத்தேகாரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்த சிறுத்தேகாரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகை இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் நீ நல்லவோ பாடுவோமா இயேசுவே எந்த நாருயிரே எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவே எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவே உம்மை போல் ஒரு தேவனை போவேல் அறிந்தேன் உயிர் தந்த தெய்வமிலே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட
உயிர்த்தந்த தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்ன நாருயிரே இயேசுவே என்ன நாருயிரே ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா சரி தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் குளோரி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு கரங்களை தட்டி வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் சீடரின் கால்களை கழுவின இயேசு இந்த நாளிலும் சென்னீரால் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என் உள்ளம் கழுவிடுமே என்று செபத்தோடு கூட பாடுவோமா சீடரின் கால்களை கழுவினவு சென்னீரால் என் உள்ளம் கழுவிடுவே கால்களை கழுவினவர் பாடுவோம் சென்னீரால் என் உள்ளம் கழுவிடுமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரோரின் நோய்களை நீக்கியவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே பாரோரின் நோய்களை நீக்கினவர் ஆமே பாவியன் பாவ நோய் நீக்கினீரே எனக்கு வேறென்ன வேண்டும் உயிர் உள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிர் உள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி சொல்லுங்க தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் உயரங்கள் பாரிலில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட எனக்கு வளன் தாருமே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்
புகழை நான் பாடுவே பரலோகில் இடமுண்டு என்ற வரி பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே பரலோகில் இடமுண்டு என்ற வரி பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே பாரில் எனக்கு பேர் என்ன வேண்டும் உயிர் உள்ள வரையின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு பேர் என்ன வேண்டும் உயிர் உள்ள வரையின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் சொல்லுங்க தூயாதி ஆமென் தூயவரே புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் கரங்களை உயர்த்தி பாரில் எனக்கு வேர் என்ன வேண்டும் உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேர் என்ன வேண்டும் உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் ரெண்டு கரங்களையும் தட்டி அதுதான் நம்முடைய ஏக்கம் அதுதான் நம்முடைய வாஞ்சை அதுதான் நம்முடைய விருப்பமாயிருக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க ஓ உயிர் இருக்கிற வரைக்கும் உம்முடைய புகழை பாடணும் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்முடைய சித்தத்தை செய்யணும் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் அல்லேலூயா க்ளோரி 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 அப்படியே நாம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்த வண்ணமாக ஒரு ஜெபம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய மத்திரக்கூடிய தம்பி செல்வின் முன்பாக வரும்படி நான் கேட்கிறேன் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி கடந்த நாட்களில் இந்த லிபியா என்று சொல்லக்கூடிய தேசத்தில் ஒரு நாள் இரவு அவங்க எல்லாம் அந்த 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 தேசம் தேசத்துக்குரிய ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க தூங்க போனவங்க படுக்கைக்கு போனவங்க திடீரென்று அந்த இடத்துல ஒரு புயல் தாக்கி அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அணைகள் டேம் நிரம்பி அது உடைஞ்சு அந்த அந்த பட்டணத்தில் ரெண்டு மாடி உயரத்துக்கு தண்ணி கடந்து போச்சான் படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் தூக்கத்திலேயே அப்படியே உயிர் பிரிஞ்சு அந்த கடலுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க செய்தியில் பார்க்கும்போது அந்த 20,000 மேலே சடலங்கள் எல்லாம் அப்படியே கடற்கரையில் வந்து உள்ளே போனவங்களாம் வெளியே ஒதுக்கிட்டு இருக்கு அது மாத்திரம் இந்த லிபியாவில் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை பார்க்கும்போது எல்லாம் சின்ன பின்னமாகி கிடக்கிறது குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை அதில் ஒரு 40 மதிக்கத்தக்க ஒரு நியூஸ் சேனல்காரங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க அவர் பேட்டி கொடுத்துட்டு போதே அழுகிறார் எங்கள் குடும்பத்தில் மட்டும் நான் 6 இழந்துட்டேன் காணாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் தெய்வ பிள்ளையே யோசிச்சு பாருங்களே நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நல்ல சுகபலத்தோடு கூட இருக்கிறோம் இப்படி உலக மக்கள்லாம் அந்த செய்தியை பார்க்கும்போது உலகத்தில் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் கர்த்தருடைய இருதய துடிப்பை அறிஞ்ச தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் நானும் தான் அவர்களுடைய ஆறுதலுக்காக ஜெபிக்க முடியும் பார் இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கல் படிடுங்க இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பார் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க அப்படியே முழங்கல் படிடுங்க முடியாதவங்க வேணா நீங்கள் நின்று கொள்ளலாம் தம்பி ஜெபிக்கும்போது எல்லோரும் இணைந்து அந்த மக்களுக்கு கர்த்தர் ஒரு ஆறுதலை தரணும் கர்த்தர் ஒரு தேர்தலை தரணும் அதற்காக ஜெபம் பண்ணுவோமா ஸ்தோத்ரம் ஆண்டவரே தகப்பனேப்பா இந்த லிபியா தேசத்து ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனதோட ஆறுதலுக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஆண்டவரே துக்கத்தை எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனத்தோட துக்கத்தை எல்லாம் மாற்றுங்கப்பா ஆண்டவரே இந்த ஜனத்தோட பாவத்தை கிருபியாய் மன்னிங்க ஆண்டவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கிறோட ரத்தம் ஆண்டவரே இந்த ஜனத்தோட பாவத்தை மன்னிக்கட்டும் ஆண்டவரே கிருபியாய் இந்த ஜனத்துக்கு மனமிறங்கும் ஆண்டவர்
ஆண்டவரே ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு மனமிருங்கினீர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு மனமிருங்கப்பா இந்த லிபியா தேசத்து ஜனத்துக்கு கிருபையாய் மனமிருங்க டாடி ஆண்டவரே இப்பொழுது அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்தை எழுந்து தவிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருக்கும் நீங்க ஆறுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே இப்பொழுது விடுதலை அனுப்புங்க ஆண்டவரே அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே ஆண்டவரே புதிய வாழ்வை கட்டளிடுங்கப்பா ஆண்டவரே சுக வாழ்வு சீக்கிரத்துல ஆண்டவரே துள்ளிக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே கோணலானதை செவியாக்குற தேவன் நீங்க தான் ஆண்டவரே ஆண்டவரே மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற நீங்க தான் ஆண்டவரே இப்பொழுது உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆறுதல் செய்கிற கரோ ஆண்டவரே அந்த ஜனத்தை நோக்கி கடந்து செல்லட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது உதவி செய்யுங்கப்பா ஓ ஒத்தாசை வானத்திலிருந்து கடந்து செல்லட்டும் ஆண்டவரே ஆண்டவரே பரத்திலிருந்து கொடுத்தால் அவளே நாங்கள் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே இப்பொழுது பரத்திலிருந்து ஒத்தாசை ஆண்டவரே அந்த ஜனத்துக்கு கடந்து செல்லும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே உன்னை நாமம் பறிக்கப்பட உடைய ஜனமாடால் செபிக்கிறப்பா இப்பொழுது விடுதலை கட்டளிடுங்க ஆண்டவரே ஓ ஒத்தாசை கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஓ ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனே உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே ஒத்தாசை கடந்து வரட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்கலாம் நீங்க விடுதலை ஆக்கலாம் யார் ஆண்டவரே ஜனத்தை விடுதலை ஆக்குவாங்க அரசாங்கத்தால் ஒன்னும் செய்ய முடியாது ஆண்டவரே மனிதர்களால் ஒன்னும் செய்ய முடியாது ஆண்டவரே அப்ப காட்டில் பெரிய தேவன் நீங்கப்பா எங்களை உண்டாக்கிட்ட நீங்க ஆண்டவரே இப்பொழுது மன்னமிருங்க ஆண்டவரே ஆண்டவர் ஏவுபு தன்னுடைய ஆண்டவர் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவள் சிறையிருப்பை மாற்றினீங்களேப்பா இப்பொழுது உதவி செய்யுங்கப்பா அந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிறப்பா அவள் சிறையிருப்பை மாற்றுங்கப்பா ஓ அவளுக்கு ஒத்தாசை கடந்து வரட்டப்பா ஆண்டவர் பட்டினியே எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா அப்பா உணவு இல்லாமல் இருக்கிறாங்க தண்ணி இல்லாம இருக்கிறாங்கப்பா எவ்வளவு சிறு பிள்ளைகள் அப்பா பால் இல்லாமல் இருக்கிறாங்க சுவாமி இப்பொழுது ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவருக்கு பாரு அவள் நேரா போட்டு கடந்து செல்லட்டப்பா ஓ உத்தாசு கடந்து செல்லட்ட ஆண்டவரே ஓ அநேகர் அந்த கடந்து வந்து உதவி செய்ய ஆண்டவரே கரம் நீட்டுங்கப்பா ஓ உம்மாலே கூடாத காரியம் ஒன்று இல்ல ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே ஓ நீர் மௌனமா இருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே ஓ கடவுளை தகப்பனே நீர் பராக்கிரம் செய்கிறவரப்பா ஓ உதவி செய்யுங்க ஆண்டவரே ஓ உடைய ஒத்தாசன ஜனத்தை நோக்கி கடந்து வரட்டும்ப்பா ஓ எகிப்து ஜனங்களை எப்படி மீட்டு வந்தீங்களோ ஓ இஸ்ரேல் ஜனத்தை எப்படி எகிப்துல மீட்டு வந்தீங்களோ ஓ அப்படி இந்த பாடுகள் ஜனத்தை மீட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே ஓ உதவி உண்டாகட்ட ஆண்டவரே ஓ பரத்திலிருந்து இப்பொழுதே உதவி உண்டாகட்ட ஆண்டவரே அவங்க சுக வாழ்வு சீக்கிரம் துள்ளிக்கிட்ட ஆண்டவரே அவங்க கஷ்டப்படலாம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா துக்கம் எல்லாம் மாறட்டும் ஓ எல்லா சந்தோஷ ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த ஜெபத்துக்கு பதில் தர போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஹலலே அவரே ஆறுதல் செய்கிறவர் அவரே ஆறுதலை தருகிறவர் ஓ ஹலலைய தகப்பனை இழந்து தாயை இழந்து பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து ஹலலோய கணவனை இழந்து மனைவியை இழந்து நிர்கதியாய் நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒருவரே ஆறுதல் செய்கிறவர் ஆறுதல் செய்து கர்த்தனீர் அவரவர்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இணைந்து ஜெபித்தோம் எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்த நீர் கிருபையாய் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு நீர் மனம் இறங்கி உடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்த நீர் மன்னித்து நீங்கள் ஒரு மறுவாழ்வு கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா சொல்லுங்க இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா பற்றி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றோம் கர்த்தாவே சொல்லுங்க பற்றி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே அப்பா அங்கே இந்த லிபியா தேசத்தில் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தனை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய நம்மளங்கால நிற்கிறதா அந்த வேளையில் இன்னொரு காரியத்திற்காக அருமையான மகள் வரணி வந்து முன்பாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன்
நம்முடைய தேசத்தின் ஓ ஹல்லேலூயா தேசத்தில் இயேசுவை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். மகளோடு கூட இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ரத்தம் சிந்தி மரித்தீர் அல்லவா ராஜா? அப்பா, அந்த ரத்தம் விலையேற பெற்றது அல்லவா கத்தாவே? இந்த ஜனங்க அதை அறியாம இருக்கிறாங்களே ஜனங்களுக்காக வருகிறோம் கத்தாவே. மனம் இறங்குங்க ராஜா. ஓ கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய ஜனங்கள் அல்லவா கத்தாவே? இறங்குங்கப்பா, இறங்குங்க தகப்பனே. ரட்சிப்பை தடை பண்ணுகிறது பொல்லாத சத்துருடைய கிரியைகள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவையெல்லாம் அழிக்கப்படட்டும் கத்தாவே. நீர் இறங்குங்க, இறங்குங்க கத்தாவே. அந்த ஜனங்களும் உம்மை தேடணும் கத்தாவே. அப்பா, அறியாமையில் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, எது உண்மை என்று கூட தெரியாம இருக்கிறாங்கப்பா, இருளில் இருக்கிறாங்கப்பா. அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வாங்க ஓ கத்தாவே. அவர்களும் சிந்திக்கணும் அப்பா. ஓ, சிந்தனையிலே ஒரு தெளிவு உண்டாகணும் அப்பா. ஓ அப்பா, இருதயத்தில் இருளடைந்து இருக்கிறாங்க அப்பா. ஓ கத்தாவே, இறங்குங்க, இறங்குங்க கத்தாவே. அப்பா, உம்முடைய வசனம் கத்தாவே அவர்களை மாற்றட்டும் அப்பா. எங்கேயாவது உம்முடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கணும் ஏசப்பா. ஓ, வெளிச்சத்தை கண்டடையணும். மெய்யான தேவன் யார் என்று அப்பா அவர்கள் கண்டடையணும் ஏசப்பா. உதவியை செய்யுங்க ஏசப்பா. மனம் இறங்குங்க. ஓ, மனம் இறங்குங்க கர்த்தாவே. அப்பா, ஓ, ரட்சிக்கிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தீங்களே கர்த்தாவே. ஓ பாவிகளா, எங்களை ரட்சிக்கிறதுக்கு தானப்பா வந்தீங்க. ஓ கத்தாவே, மனம் இறங்குங்கப்பா ப்ளீஸ் ராஜா. ஓ, எல்லா ஜனங்களும் அப்பா பரலோகத்தை ராஜ்யத்தை அடையணுமே ராஜா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுவது தானேப்பா உம்முடைய சித்தம். ஓ கத்தாவே, அதை நிறைவேற்றுங்கப்பா. அந்த சித்தம் எங்கள் தேசத்தில் நடக்கட்டும். ஓ, இந்திய தேசத்தில் நடக்கட்டும். ஓ, சபைகள் பெருகணும்ப்பா. ஆத்துமாக்கள் தினம் தினம் சபையில் சேர்க்கப்படணும் ராஜா. உதவி பண்ணுங்கப்பா ப்ளீஸ் கத்தாவே. தும்மால் ஆகும் கத்தாவே. ஓ, ரட்சிக்க கூடாத படிக்கும் கரம் குறுகவில்லை கத்தாவே. இறங்குங்கப்பா, உங்களுடைய ரட்சிப்பின் கரம் ஓ எங்கள் தேசத்தின் மீது இருக்கட்டும். ஆத்துமாக்களை தொடுங்க. அவர்கள் சிந்தனைகளை ஒரு தெளிவு வரட்டும்ப்பா. இருதயத்தில் ஒரு தெளிவு வரட்டும். அந்த அறியாமையின் இருள் அகன்று போகட்டும் கத்தாவே. மெய்யான வெளிச்சத்தை காண கத்தாவே. நீங்க உதவி பண்ணுங்கப்பா. உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்க ஜனங்கள் எல்லாம் அப்பா, உங்களுடைய ஜனங்கள் எல்லாம் நீங்க ரட்சிக்க போறீங்க கர்த்தாவே ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் அப்படியே நம்ம எழும்பி நின்று, எல்லோரும் எழும்பி நின்று, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எங்கள் தேசத்துக்கு விடுதலை விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கர்
கர்த்தர் நம்முடைய ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் பெரிய ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். எனவே வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜபத்தை கேட்டீரே ஸ்தோத்திரம், ஜபிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம், ஜபத்துக்கு பதில் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியத்தை தந்து, விடுதலையை தந்து ஆண்டவரே ஹாலரி உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றி கொண்ட இருதயத்தோடு துதிக்க ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபையின் தருணத்தை எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு சோதரம் அப்பா, சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு நன்றியோடு நன்றி கொண்ட இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, நீர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லிருங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேச போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, உடைய கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நாமமே ஹல்லேலூயா வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். கலந்து கொள்வோம். குளோரி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, நாம் தொடர்ந்து உண்மையான சகோதரி சத்யா சிவம் அவர்களுடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. நான் எப்போதும் இந்த ஊழல் நம்முடைய சபைக்கு வரக்கூடிய ஊழியக்காரங்கள்ட்ட இன்ன காரியத்தை பேசுங்க, இதை சொல்லுங்க, நான் சொல்கிறதே இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அவங்க சொல்லிட்டு போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும், மாற்றும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்முடைய மத்தியில் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அருமையான சகோதரி நான் வரவேற்கலாம். க்ளோரி க்ளோரி க்ளோரி, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார், அவர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார். ஒரு விசை கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய சமூகத்தில் வந்து கழிப்பதற்கான அந்த ஸ்லாக்கியத்துக்கு பாக்கியத்துக்குரியவராய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றியிருக்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் கோடான கோடி சோத்திரங்களை, நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் மேலே எவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்து எங்களை அழைத்து வேறு பிரித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீ கொண்டு வந்து வைத்திருக்கிற கிருபைகளை நினைத்து நாங்கள் துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இப்போதும் அன்பு பிள்ளைகள் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பரத்திலிருந்து அனுப்பி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பு கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் ஐயா, நாங்கள் கேட்கட்டும் ஐயா. உங்கள் கரம் எங்களோடு கூட துணை நிற்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்காக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும், உங்கள் ஒவ்வொருவரோடும் அது பேசும். நிச்சயமாய் ஒரு உயிர் மீட்பை உங்களுக்குள்ளே அது கொண்டு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு இந்த தருணத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மாவுக்கும், குடும்பத்தினர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அது என் வாழ்க்கையை, என் சூழ்நிலையை, என் சகலத்தையும் மாற்றுவதற்கு அதற்கு வல்லமை உண்டு என்று காத்திருந்து வந்திருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த ஒரு வார்த்தை 3 யோவான் 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. வேதம் நம்மை வாழ்த்துகிறது, பிரியமானவளே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம், நான் இந்த வாழ்த்துதலுக்கு உரியவனா, நான் இந்த வாழ்த்துதலுக்கு உரியவளா, அதற்கான தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா? ஹலெலூயா, ஹலெலூயா. உங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற, நம்மகிட்ட 3 காரியம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும், ஆவி, ஆத்துமா, சரீரம். இதில் ஆத்துமா மிக 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 முக்கியமான ஒன்று. ஹலெலூயா. இந்த ஆத்துமா ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படியாய் வாழ்கிறதோ அதுபோல தான் அவன் வாழ்க்கை இருக்கும், அவருடைய ஜீவியம் இருக்கும், அவருடைய நடக்கை இருக்கும், அவருடைய செய்கை இருக்கும், அவருடைய சுபாவங்கள் குணநலங்கள் எல்லாமே அந்த ஆத்துமாவை பொறுத்து. ஹலெலூயா, ஹலெலூயா. இன்னைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல வேதம் உங்களை வாழ்த்துகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேணும். அப்போ உங்கள் நம்ம ஆத்துமா நல்லா இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? எல்லாவற்றிலும் சுகமாய் நம்மளால் வாழ முடியும். அல்லேலூயா. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:7, அதில் அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நினைவு தான் நம்மளை என்ன செய்யும், நடத்துவிக்கிறது, நம்மளை செயல்பட வைக்கிறது, நம்ம காரியத்தை நடப்பிக்க வைக்கிறது. அந்த நினைவு தான் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போ நம்ம அந்த நினைவு நல்ல நினைவாக இருந்தால் நன்மையானவர்களை நாம் செய்வோம். அல்லேலூயா. நம் நினைவு கெட்டதாக இருந்தால், தீமையானதை சிந்தித்து கொண்டிருந்தால், நம் நினைவிலே தீமையான சிந்தைகள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய செய்கையும் கிரியையும் எப்படி இருக்கும், தீமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ நம்ம மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன மாறணும், நம் சிந்தை மாற வேண்டும், நம் நினைவு மாற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை நம்முடைய நினைவை பொறுத்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவுடன் இணைந்திருக்கிறது என்பது சொன்னால் மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கை எதோட இணைந்திருக்கு, நம்ம நினைவோட இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யணும்னு துடிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையோடு இணைந்தது நினைவு. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:2, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆத்துமாவுக்கு என்ன இருக்கான், அறிவு இருக்கு, அது பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அந்த ஆத்துமாவிலே உள்ள தாகத்தை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம், அந்த ஆத்துமாவிலே உள்ள பசியை தான் நம் வெளிப்படுத்துகிறோம். அந்த ஆத்துமாவிலே, அந்த ஆத்துமா அனந்த ஞானமுடையது. அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது, அறிவுடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அப்போ ஆத்துமா எப்படி இருக்கணும், அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கிறது? அல்லேலூயா.
நம்ம பாருங்க நம்ம வாழ்க்கையில புறமான எவ்வளோ காரியங்களை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். புறமான காரியங்கள் நிறைய காரியங்கள் நம்மளை விட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ளே வரும்போது அதையெல்லாம் விட்டு விட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் நம்ம நினைவில் நம்ம சிந்தையில் நம்ம ஆத்துமாவில் ஒரு மறுரூபத்தை தேவன் பார்க்கும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அநேகருடைய வெளித்தோற்றங்கள் வெளியேதான காரியங்கள் பாவங்களெல்லாம் விட்டு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க சிந்தையிலே மாற்றம் இருக்காது, அவங்க எண்ணத்திலே மாற்றம் இருக்காது. அவங்க ஆத்மாவிகளும் சில காரியங்கள் என்ன செய்யுது, மாமிச சிந்தைகள் என்ன செய்யும், ஒட்டி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. என கண்மான தேவச்சனமே, நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கோம், ஆனால் நம்ம ஆத்மாவிலே ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். நம்ம நினைவுகளிலே நம்ம சிந்தைகளிலே, இது ஒரு நாள் என்னிடத்துல ஒரு வாலிப பையன் வந்தார், ஆண்டி எனக்கு நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தம்பி, அவர் சொன்னார், ஆண்டி எனக்கு எல்லாத்துலேயும் விடுதலை கிடைச்சிருச்சு, நான் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கேன், ஆனால் என் சிந்தையில் இன்னும் எனக்கு என்ன செய்யலை, விடுதலை கிடைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்புறத்தில் கூட ஈஸியாக விட்டுட்டு வந்துடலாம், ஆனால் நம்ம சிந்தை மாறணும். அல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு இன்னர் மேனில் ஒரு ஹீலிங் நமக்கு நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னர் மேன், நம்ம அவுட்டர் மேனில் ஒருவேளை நம்மளை பார்க்கும்போது நம்மளை பரிசுத்தவாட்டியாய் நீதிமானாய் மற்றவர்களுடைய கண்களுக்கு நாம் அப்படியாய் தெரியலாம். அல்லேலூயா. ஆனால் இன்னர் மேனில் தேவன் ஒரு ஹீலிங்கை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னர் மேன், நம்ம இன்னர் மேன் செழிப்பா, ஆத்துமா செழிப்பாக இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. இன்னர் மேன் குறுகி போனவனாக குன்றி போனவனாக இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும், குன்றி போய் குறுகி போய் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுக்கு பிரியமானது நன்மையுமான காரியங்களை நாம் பகுத்தறிந்து அதை பகுத்தறிந்து செயல்படத்தக்கதான அந்த கிருபை நமக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆத்மாவுக்குள்ளே நம்ம நம்ம ஒரு மறுரூபத்தின் சாயலை நம்ம என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. என கண்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த மறுரூபத்தின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னர் மேனில் இன்றைக்கி ஒரு ஹீலிங் எனக்கு ஏற்படணும். யாரெல்லாம் அதை விசுவாசி, ஒருவேளை அறியாமையினால புரியாமையினால தெரியாமையினால அநேகருடைய இன்னர் மேனில் ஒரு ஹீலிங் இல்லாமல் நினைவில் சிந்தையில் சில மாமிச இச்சைகள் சில மாமிசத்தின் காரியங்கள் உட்புகுந்து நம்மளை ஆவிக்குரிய உன்னத நோக்கத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மறுரூப சாயலை நாம் அடைய முடியாதபடி நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த கிரியையை நாம் அழிக்கும்படிக்கு இன்றைக்கி நம்ம எழும். அல்லேலூயா அல்லேலூயா. அநேகமா அதிக வாலிப பிள்ளைகள் வெளிப்புறத்தில் சபைக்கு வரும்போது நல்லா வருவாங்க, ஆனால் அவங்களுடைய காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை வெளியில் போய் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் தெரியுமா, அது இன்னர் அந்த ஆத்மாவில் ஒரு ஹீலிங் இல்லாதனால, அந்த இன்னர் மேனில் ஒரு மறுரூபத்தின் சாயலை அவர்கள் பெற்று கொள்ளாமல் இருப்பதனால
வெளியரங்கமான காரியத்திலே ஒரு நடிப்பை போல உள்ள வந்தா சபைக்குள்ள வந்தா ஒரு மாற்றம், வெளியே போகும்போது வேற வேஷத்தை உலக வேஷத்தை தரித்து கொள்கிறது. இது நடக்குது. அல்லேலூயா. என கண்மான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஒரு ஒருவரை நம்ம வயதுல முதிர்ந்தவர்களுக்கும் விதிவிலக்கு அல்ல, அநேகருடைய சிந்தையிலே இன்னும் என்ன செய்யுது? அசூசிகள். அல்லேலூயா. எவ்வளோ காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ அசூசிகள் நம்ம நினைவில், நம்ம சிந்தையில், நம்ம ஆத்மாவில் இருக்குது. இந்த ஹீலிங்கை, ஏன்னா இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. லிபியாவில் நினச்சிருப்பாங்களா? நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளவு பேர், 20,000 பேருக்கு மேலே, 2 மாடி அளவுக்கு அந்த டேம் உடைஞ்சி அடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன நினைவில் இருந்திருப்பாங்க? நமக்கு இப்படி நடக்கும்னு நினச்சிருப்பாங்களா? இல்லையே. மொராக்கா ஆப்பிரிக்கா தேசத்திலே பயங்கரமான நிலநடுக்கம் வந்து 2,000 மேற்பட்டோர் அப்படியே அமிழ்ந்து போயிட்டாங்க நிலத்தோட நிலமா. நினச்சி பார்த்துருப்பாங்களா? என கண்பான தெய்வ பிள்ளைகளை, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் என்ன வேணால் சம்பவிக்கலாம். அங்கொன்று இங்கொன்றாய் நாம் கேட்கிறோம், நம்ம தேசத்தில் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இன்னர் மேனில் ஒரு ஹீலிங் இருந்தால் தான், ஒருவேளை அப்படிப்பட்ட சம்பவங்கள் எது நடந்தாலும் நம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நிம்மதியாய் போய் சேர முடியும். அது இல்லாத பட்சத்தில் நம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு எரிச்சல்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், பெருமைகள், பொறாமைகள், என்னென்ன ஆவியெல்லாம் அந்த ஆத்மாவில் ஒட்டி கொண்டு இருக்கு தெரியுமா? கசப்பு, வைராக்கியம், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்ம இன்னர் மேன்ல இருந்து விலகி போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர 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 இந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யணும்? ஒளிந்து போக வேண்டும். ஒரு மறுரூபத்தின் சாயல். காலையில் அழகாக பேசினாங்க. அல்லேலூயா. அந்த ஜீவன், ஜீவன்னா என்ன? பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமம், அவர் வல்லமை, அவருடைய சகல செயலும் அடங்கினது தான் ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எப்போ அந்த ஜீவன் போச்சு? பாவம் வந்தபோது ஜீவன் வெளிப்பட்டுருச்சு, வெளியே போயிடுச்சு. அந்த ஜீவனுக்குள்ள சகல காரியங்களும் அடங்கி இருந்தது. ஆனால் அந்த ஆதாம் எழுந்து பேசுகிறார், தேவன் எப்படி வானத்தையும் பூமியையும் வாயினால் சிருஷ்டித்தாரோ அதுபோல உண்டாக கடவுது என்று சொல்லுகிறான். உண்டாவது அப்படித்தான் ஒரு மனிதனை படைத்தார். தன்னுடைய சாயலாய், தன்னுடைய ரூபத்தின்படியே, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய மகிமை, தன்னுடைய சகலத்தையும் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து, ஜீவனாய் வைத்து, அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் மனிதனை படைத்தார். நல்லேன கண்பானவர்களே, பாவம் நமக்குள்ளே வந்தபடியினாலே ஜீவன் நம்மை விட்டு எடுபட்டு போயிருவது. உயிர் இருக்கு, ஆனால் ஜீவன் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. அல்லேலூயா. அதை மறுபடியும் கொடுக்கும்படியே தான் ஜீவன் உள்ளவராய் அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஜீவன். அந்த ஜீவனுக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி, மனமடிவமாக்காதபடி, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்ம செய்கைகள், கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம பரிசுத்தமாக வேண்டும் என்பது உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமான தூயாதி தூயவரே என்று நாம் பாடணும். அல்லேலூயா. அந்த தூயாதி தூயவரை நாம் பாடுவதற்கு நாமளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக இதிலிருந்து விடுதலை உண்டு. நம்புறீங்களா? இன்னர் மேனில் ஒரு ஹீலிங்கை ஆண்டவர் தரப்போகிறார். ஏன்னா உலகம் நமக்கு சொல்லி கொடுத்தது, நாம் விட்டு வந்த மதங்கள் நமக்கு பாரம்பரியமாய் கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. அதை நினைக்காம இருக்கலாம், ஆனால் அந்த பாரம்பரியம் என்ன செய்யுது? தொடர்ந்து வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலக வழக்கங்கள், உலக பழக்க வழக்கங்கள்
நம்ம உலகத்துக்குள்ள தான் இருக்கோம். பாவமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒரு பரிசுத்தமான உலகத்துல இல்ல. இந்த பாவ உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அநேகம். எப்போதும் ஒன்ன நினைச்சுக்கங்க, நீங்க பார்க்கிற பார்வை, நீங்க காண்பதும் கேட்பதும் எது நம்ம நினைவை பாதிக்குதோ அதுவாகத்தான் நாம் செயல்படுகிறோம் என்பது உண்மை. அல்லேலூயா. நம்ம நினைவையும் நம்ம சிந்தையும் நம்ம பார்ப்பதும் கேட்பதும் பாதிக்கிறது. அதன்படியே நம்ம என்ன செய்கிறோம்? நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, பாரம்பரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம விட்டு வந்த மதங்கள் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதையெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. சில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க, இன்னும் ஜோசியம் பார்க்குற வழக்கம் இருக்குது தெரியுங்களா. இன்னும் நாள் பார்க்குறாங்க, இன்னும் நேரம் பார்க்குறாங்க. கர்த்தர் படைத்த ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாள். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நாட்களும் விசேஷித்த நாட்கள். கர்த்தர் படைத்த ஒவ்வொரு நேரமும் விசேஷித்த நேரங்கள். உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் நாள் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, பாரம்பரியத்தை பின்தொடர்றது, மத வழிபாடுகளை நினைவு கூர்ந்து அதற்குரிய செய்கிறது, இதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். அதையெல்லாம் நம்ம கண் பார்த்துச்சு, நம்ம கேட்டோம், நம்ம நினைவில் சிந்தையில் அது பதிந்து போய்விட்டது. அதை நாம் இப்போ என்ன செய்கிறோம்? செயல்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலக காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள், பாரம்பரியங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் விட்டு ஒரு மறு ரூபத்தின் சாயலை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசை உண்மையிலே நான் மறு ரூபத்தின் சாயலை அடைய வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை போல தேவனுடைய சாயலை நான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மனிதர்கள் அப்படித்தான். எபிரேயர் 11:15 சொல்லுது, எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மோசே என்கிற தாசனை அனுப்பி அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனம்னா சாதாரண அடிமைத்தனம் இல்லை, அவ்வளவு கொடூரமாக அங்கே நடத்தப்பட்டார்கள். அந்த கொடுமை நடந்த இடத்திலிருந்து ஏற்பட்ட கூக்குரலின் நிமித்தம் ஆடுகளை தான் ஆளோட்டி வச்சு என்ன செய்வாங்க? ஓட்டுவாங்க. ஆனால் இவங்களை என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலரை ஆளோட்டிகளை வைத்து மாடுகளைப் போல மிருகங்களைப் போல ஓட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே கட்டப்பட்டிருந்த அவர்களை தேவன் என்ன செஞ்சார்? ஒரு மோசே என்கிற தாசனை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஓவர் நைட்டில் என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து அத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். அனுதினமும் மன்னாவை வானத்திலிருந்து பொழியப்பட்டது. கட்பாறையிலிருந்து தண்ணீர் புரண்டு வந்தது. அல்லேலூயா. இறைச்சியை கேட்டார்கள், காடையை கொடுத்தார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஒரு இடத்துக்கு வரும்போது, அல்லேலூயா, அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். விட்டு வந்த தன் தேசத்தை திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்ப்பது என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்தார், அவங்க விதைக்கலை, அறுக்கலை, கடினமான வேலை ஒன்றும் செய்யலை, ஆனால் அனுதினமும் சாப்பாடு வந்துச்சு, அவர்களுக்கு வேண்டிய தண்ணி கிடைத்தது, இறைச்சி கிடைத்தது, மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை பாதுகாத்து வந்தது. எல்லா சம்பவமும் நடந்த பிறகும் அவங்களுக்குள்ள என்ன வந்தது? முறுமுறுப்பு. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேகருடைய காரியங்கள், எவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்ற நீங்கள் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஏன் முறுமுறுக்கிறீங்க? ஏன் முறுமுறுப்பு வருது நமக்கு? அல்லேலூயா. விட்டு வந்த எகிப்து தேசத்தை நோக்கி பார்த்து வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும்
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. விட்டு வந்த வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நினைவு கூர்ந்து எகிப்தை திரும்பி பார்க்கிறார்கள். ஹலெலூயா, ஹலெலூயா. அப்போ பாருங்க, மனுஷனுடைய மனதில், ஆழத்தில், ஆத்மாவில் பதிந்து போய் கிடக்கிற காரியங்கள், விட்டு வந்ததை மீண்டுமாய் திரும்பி பார்ப்பது, இது பின்மாற்றத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹலெலூயா, ஹலெலூயா. என கண்மான தேவ சனமே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்து எடுபட்டு போன் நினைத்தால், பின்னான வாழ்க்கையை நம்ம நினைப்போமானால், ஹலெலூயா, நம்ம முந்தின வாழ்க்கையை நம்ம நினைப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன வரும்? பின்மாற்றம் தான் வரும். ஹலெலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நினைவை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். என்ன சரிப்படுத்தணும்? நினைவு. ஹலெலூயா. நான் சொன்னேன், நீங்கள் காண்பதும் கேட்பதும் நம்ம என்ன செய்து பாதிக்குது. முதல்ல நம்ம இருதயத்தை எது பாதிக்கின்றதோ அதை பொறுத்தே நம் நினைவுகள் அமைகின்றது. உண்மையா இல்லையா? எது நம்மை பாதிக்குதோ அதை பொறுத்தே நம்மளுடைய நினைவுகள் இருக்கின்றது. இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ஏழு காரியங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள். நன்மையானதை திங்க் பண்ணி நன்மையானதை செஞ்சால் என்ன நடக்கும்? இதே தீமையானதை நினைத்து தீமையானதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை என்ன செய்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க, சிந்திக்கிறீங்க, சரிங்களா? சிந்தித்த உடனே அது உங்கள் உணர்வடையுது. நீங்கள் அதை உணர்விலே கொண்டு வரீங்க, உணர்வடைகிறது, சரிங்களா? உணர்வடைந்த உடனே அதில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள், அதில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்கள், அந்த தீர்மானத்தை நீங்கள் செயல்பட முற்படுகிறீர்கள். அல்லேலூயா. அது உங்கள் பழக்கமாய் மாறுகிறது, உங்கள் வாழ்க்கையின் பழக்கமாய் அது மாறுகிறது. தென் உங்கள் கேரக்டராகவே அது மாறிடும். அந்த கேரக்டர் மாறினையும் அதனுடைய முடிவு, டெஸ்டினேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனிதன் இருக்கிறான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்லலைங்க, என் சொந்த கதை கிடையாது, இது வேதம் சொல்லுகிறது. உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனிதன் இருக்கிறான். அப்போ முதல் காரியம், நீங்கள் சிந்திக்கிறீர்கள், அதை உள்ளத்தால் உணர்கிறீர்கள், அதை அந்த காரியத்தை குறித்து தீர்மானம் எடுக்கிறீர்கள், அதை செயல்படுத்துகிறீர்கள், அது உங்கள் பழக்கமாய் மாறுகிறது, அந்த பழக்கம் உங்கள் கேரக்டராகவே மாறுது. மாறினவுடனே முடிவு, நன்மையானதை நினைத்திருந்தால், அல்லேலூயா, உங்கள் டெஸ்டினேஷன் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நினைவை நாம் சரிப்படுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய நினைவுகளை நாம் சரிப்படுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஒரு பெரிய மாவிக்குரிய மாற்றத்தை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 55:8-9, உன் நினைவுகள், உன் வழிகள், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் பெரிதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் வழிகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உயர்ந்ததாய் இருக்கிறது. அப்ப நீங்க இந்த 400 கிராம் மூளையில நீங்க எவ்வளவு சிந்தித்து உங்களுக்கு இவ்வளவுதான நீங்களே ஒரு கட்டுப்பாடை வைத்துட்டு நீங்களே ஒரு இதுக்குள்ள குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி உங்களுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் உங்களுக்கு, அதுக்கு மேல நீங்க சிந்திக்க முடியாது.
ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள், அல்லேலூயா, சிந்தைகள், வழிகள் எல்லாம் எப்படி இருக்குதா? பெரிதாயிருக்கிறது, பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த திட்டத்துக்கு நாம் செயல்படணும்னா ஒரே ஒரு காரியம், நம்ம அவர் கரத்தில் சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டோம்னா என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படி சிந்தை மாறுமா, இப்படி சிந்தையை மாற்ற முடியுமா, புத்தி தெளியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? வேதத்தின் வாயிலாக சில சம்பவங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:17. லூக்கா சுவிசேஷம் 15:17. புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து தனக்கு வரவேண்டிய எல்லா சொத்துக்களையும் பிரித்து எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசம் போனான். அந்த தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லா பணங்களையும் அவன் செலவழித்தான், துன்மார்க்க காரியத்துக்காய் செலவழித்தான். செலவழித்த பிறகு அந்த தேசத்திலே பயங்கரமான ஒரு பஞ்சம், பஞ்சத்தினால அங்கே வயல் நிலங்கள் எல்லாம் விளையலை. ஆனபடியினாலே இவனுக்கு பயங்கரமான உபத்திரவம், இப்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனபடியினாலே அவன் பன்றிகளை மேய்க்கிற ஒரு இடத்திற்கு அவன் கடந்து போகிறான். பன்றிகளை மேய்த்தாவது அதன் தவிட்டை சாப்பிட்டாவது பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு பன்றி மேய்க்கிற இடத்திலே போய் அவன் பன்றிகளை மேய்க்கிறான். ஆனால் அந்த தவிடு கூட என்ன செய்யலை, கிடைக்கல, அந்த தவிடு கூட கிடைக்கல. இப்போ சம்பூர்ணமாய் ஆஸ்தியோடு வந்தான், துன்மார்க்கமாக ஜீவித்தான், அப்பாட்ட இருக்கும்போது நல்லா இருந்தான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த போது, சகலமும் அவன் இழந்த போது, இப்பொழுது அவன் நினைவிலே ஒரு காரியம் வருகிறது. அவன் சிந்திக்கிறான், என்ன சிந்திக்கிறான், என் தகப்பன் வீட்டில் என் வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன், பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கல என்ற ஒரு சிந்தை வந்த உடனே, அல்லேலூயா, 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 அது அவன் நினைவுக்குள்ளே கடந்து வந்தபோது அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுத்தது மாத்திரமல்ல, அவன் அந்த 20 சொல்லுது, உடனே 18, நான் எழுந்து ஒரு தீர்மானம் பண்ணான், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து உடனே அந்த 20 அவன் செயல்படுத்துகிறான். என்ன செய்கிறான், செயல்படுத்துகிறான். செயல்படுத்தி அவன் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன் என்று சொல்லி உணர்ந்த போது, அந்த உணர்வின் ஆவி அவனுக்குள்ளே தொட்ட போது, அல்லேலூயா, ஒரு தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்த முற்படுகிறான். செயல்படுத்தி அவன் என்ன செய்கிறான், தகப்பனிடத்தில் கடந்து போகிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் அவனுக்குள்ளே நடக்கிறது, அவன் புத்தி தெளிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இழந்த சூழ்நிலையில் அவனுக்கு என்ன வருது, புத்தி தெளிகிறது. என கண்மான தேவ பிள்ளைகளே, எதற்காக இந்த பகுதியை, இந்த வேத பகுதியை இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது?
நீங்களும் எல்லாத்தையும் இழந்து எல்லாவற்றையும் இழந்த பிறகு புத்தி தெளிந்து மீண்டும் வரணுமா? எதற்காக எழுதப்பட்டு இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்தி தெளிவில்லாமல் நாம் அலசடிப்பட்டு கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னார். அநேக வாலிப செல்வங்கள் அந்த ரங்கத்திலே தான் செய்கிற தவறுகள், அறை வீட்டை பூட்டி கொண்டு அறையிலே இருந்து அந்த ரங்கமாய் தன் தகப்பன் வீட்டில் இருந்து கொண்டே அநேக பாவங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்களுக்கு ஆட்கொண்டு இன்னைக்கு வாழ்கிறார்கள். யாரெல்லாம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில், இன்னும் சொல்ல போனால் முதியவர்களும் அது விதிவிலக்கல்ல, அநேக அடிமைத்தனம், அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு நாம் ஆட்கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு நம் சிந்தை நம்மை வருத்தி கொண்டு இருக்கிறது. எந்த அடிமைத்தனமே இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு வருமானால், இன்னைக்கு உங்கள் நினைவிலே சிந்தையிலே நான் இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வோடு கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே இல்லை. அவருடைய சாயலாய், அவருடைய ரூபத்தின்படி அவரை போல ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியினாலே அந்த மகன் எப்படி மனம் திரும்பி தன் தகப்பனாரிடத்தில் போகும்போது அந்த எந்த நிலைமையில் போயிருப்பான் நீங்கள் நினச்சி பாருங்க. பன்றிக்கு விற்கிற போடுகிற தவுட்டை பன்றி விற்கிற மேய்க்கிற இடத்துல இருந்திருப்பான் என்று சொன்னால் எவ்வளவு அசுத்தம், அசிங்கம், எத்தனை நாற்றம், எத்தனை காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் தகப்பன் வீட்டை அவன் திரும்பி பார்க்கும்போது, ஓடி போகும்போது தகப்பன் இரு கரங்களை விரித்து தன் மகனை அணைத்து கொள்வது மாத்திரமல்ல, முத்தமிட்டு முத்திரை மோதிரங்களை போட்டு பாதரட்சையை கொடுத்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, அல்லேலூயா, கொளுத்த கன்றை அடித்து கொடுத்து அவரை இணைத்து கொண்டார் அல்லவா. என்ன கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் ஒன்று குறைஞ்சி போயிடல. இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் மனம் மாறும் என்று சொன்னால், உங்கள் சிந்தை மாறும் என்று சொன்னால், உங்கள் எண்ணம் மாறும் என்று சொன்னால், உங்களை கரமீட்டி ஒருவரையும் புறம்பை தள்ளாதவர், நீங்கள் நாற்றமடித்தவங்க, உங்களை நான் சேர்க்க மாட்டேன்னு அவர் சொல்லவே மாட்டார். மனுஷன் சொல்லுவான், ஆனால் அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். எப்படிப்பட்ட அசுத்தத்துக்குள்ளே இருந்து நீங்கள் வந்திருந்தாலும் இரு கரம் நீட்டி உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மனம் மாறி அவரிடத்துல வருவீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சிந்தை மாறணும், உங்கள் எண்ணம் மாறணும், உங்கள் காரியங்கள் மாறணும், ஒரு புத்தி தெளிவு நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி புத்தி தெளியுமானால், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக வேலையில் நம்ம புத்தியில் தான் தெளிவில்லாமல் இருக்கும். அந்த புத்தி என்ன செய்யணும்? தெளிவை உண்டாக்க வேண்டும். இன்னைக்கு எந்த அடிமைத்தன கட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தை மாறட்டும். இன்னைக்கு உங்கள் எண்ணம் மாறட்டும், உங்கள் கிரியை மாறட்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், எப்படி அந்த இளைய குமாரன் துன்மார்க்கத்தில் ஜீவித்த அவன் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தது போல, இன்றைக்கும் நீங்கள் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்து உங்களை மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முத காரியம் நமக்கு என்ன வேணும்? புத்தி தெளிய வேணும். என்ன வேணும்? புத்தி தெளிய வேணும். அல்லேலூயா. ரெண்டாவது, தானியேலின் புஸ்தகம் 4:34. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். தானியேல், நேபுகாத்நேச்சர் என்கிற ஒரு பெரிய ராஜா, அவருடைய புகழ் வான பரியந்தம் இருந்தது. அவருடைய எல்லை பரியந்தமும் அவருடைய நாமம் எங்கும் பிரஸ்தாபப்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த ராஜா.
சொல்லப்போனால் வேர்ல்டு வண்டர்ஸில் ஒன்றான ஹேங்கிங் கார்டன் தொங்கு தோட்டத்தை உருவாக்கினவர் நேபுகாத்நேச்சர். தொங்கு தோட்டம் அவரால் உருவாக்கப்பட்டது, இன்னும் அது உலக பிரசித்தி பெற்ற இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட தோட்டத்தை உருவாக்கினவர், அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பிரசித்தி பெற்ற ராஜா, எவ்வளவு வல்லமை நிறைந்த ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா பாருங்க. அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்துக்கு அவருக்கு அர்த்தம் தெரியவில்லை. யார் யார் இடத்துலையோ கேட்குறாரு, ஒருவரும் அவருக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. ஜோசியர், கல்தேயர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, ஒருத்தரும் அர்த்தம் சொல்ல முடியல. ஆனால் தானியேல், தேவ ஆவியை பெற்ற தானியேல் அந்த தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கார். அவர் நிமித்தம் அந்த அந்த சொப்பனத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நீங்கள் தேவ எச்சரிப்பை பெற்று நீங்கள் ஆலோசனை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுவீங்கன்னா உங்களுக்கு இது ஒருவேளை உங்களை தேவன் என்ன செய்யலாம், விடுவிக்க கூடும். ஆனால் நீங்கள் அதுக்கு மாறாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்பவிக்கும் என்று சொல்லி அந்த தானியேல் அதை குறித்து விளக்கமாய் அவர்கிட்ட சொல்கிறார். ஆனால் நேபுகாத்நேச்சர் இது எல்லாத்தையும் கேட்டார். எல்லாத்தையும் கேட்டும் என்ன செஞ்சார், தன் இருதயம் பெருமை அடைந்தது, இருமாப்படைந்தது. தான் கட்டின மகா பாபிலோன் நகரத்தை தன் அரண்மனை மேலிருந்து பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி வாயில தான் வார்த்தை இருந்தது, வெளியே கூட வார்த்தை வரல. அப்ப உங்கள் நினைவில் இருக்கிறத தேவன் அறிவாரா அறிமாட்டாரா? நினைவில் இருக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முற்படும் போதே அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு மிரு அந்த மனித இருதயம் எடுக்கப்பட்டு மிருக இருதயம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய தலைமயிரெல்லாம் இறகுகளை போல மாறினது, பறவையுடைய இறகுகளை போல மாறினது, நகங்கள் எல்லாம் பறவைகளுடைய நகங்கள் போல் மாறினது. அவன் மாடை போல புல்லை தின்றான். ஏழு காலங்கள் கடந்து போக மட்டும் அவன் ஆகாயத்து பணியிலே நனையக்கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டார். கேட்டும் அந்த நினைவில் இந்த சிந்தையில் எண்ணத்தில் மனம் திரும்பாத பட்சத்தில் அவருக்கு அந்த சம்பவம் அப்படியே நடந்தது. எதுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார்? இந்த மாதிரி நடக்க போது நீ எச்சரிக்கையா இரு, மனம் திரும்பிடு அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு சொப்பனத்தை தருகிறார். இந்த சம்பவம் நடக்காதபடி நீ அதற்காக விழித்திருந்து ஜெபி, உன்னை மாற்றிக்கொள் என்பதற்காக தான் நமக்கு சொப்பனம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ராஜாவுக்கு எச்சரிச்சும் அவர் என்ன செய்யல, கீழ்ப்படியாதனால்னா அவர் இருதயம் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அந்த பெருமையான சிந்தை அவருக்குள்ளே வந்தபோது அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே அவன் கழுகுகளைப் போல அவனுடைய இறகு தலைமயிரெல்லாம் இறகுகளைப் போல மாறினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என கண்மான தெய்வ பிள்ளைகளே பாருங்க, இப்படி அவன் ஏழு காலங்கள் ஒரு மிருகத்தை போல இருதயமே மனித இருதயத்தை எடுத்து என்ன செஞ்சாராம், மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார். சரி, இதுவும் எதுக்கு நமக்காக இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு? இன்னும் நாம் மனம் திரும்பாத பட்சத்தில், இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் இவ்வளவு உணர்வடைந்தும் நம்ம உணர்வற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம் வார்த்தையிலே, செய்கையிலே, கிரியையிலே, நாம் செய்கிற அனைத்து காரியத்திலும் நம் குணநலங்கள், அப்போ முடிவு எப்படி இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். என கண்மான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே நம்ம மறுரூபத்தின் சாயலை அடையாமல், நம்ம ஆத்மாவில் ஒரு மறுரூபம் அடையாமல் நம்ம நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்ம மாற முடியாது. என்ன சம்பவித்தாலும் சரி,
இன்று மரிப்பேன் என்று சொன்னால் நான் அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஆயத்தமா, அதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த இரவு கர்த்தர் வருவார் என்று சொன்னால் நாம் ஆயத்தமா இருக்கோமா? கண்மான அன்பு பிள்ளைகளே, உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நேசிக்கிறபடியினால தான் அந்த சத்தியத்தை உங்களுக்கு விதைக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க மனம் திரும்பிடும், உங்கள் சிந்தை மாறணும், உங்கள் எண்ணங்கள் மாறணும், உங்கள் நினைவு மாறணும். நீங்கள் எப்போதும் நீங்கள் அந்த சிந்தையே, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க நினச்சி பாருங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, நேபுகாத்நேச்சர் அந்த ஏழு காலங்கள் கடந்து போன போது அவர் நினைத்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம், 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். நினைவு திரும்பும் போது, புத்தி தெளியும் போது, புத்தி திரும்பி வரும்போது உன்னதத்தின் தேவனை நாம் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆராதனை வரும், எப்ப வரும்? புத்தி தெளிவடையும் போது. உன்னதத்தின் தேவன் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகை செய்கிறார், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் அல்ல என்பதை நேபுகாத்நேச்சர் உணர்ந்தார். ஆனா ஏழு காலங்கள் என்ன செஞ்சுச்சு? கடந்து போச்சு. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எதுக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கு? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஆனாலும் அதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன செய்யணும்? மனதை, நினைவை, சிந்தையை, புத்தியை நீங்கள் திருப்பி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு புத்தி தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மகிமைப்படுத்தினேன், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் என்று சொல்லி உணர்ந்து. அல்லேலூயா. புத்தி தெளியும் போது உணர்வு வரும். அல்லேலூயா. ராஜமேன்மையை இழந்தார், புத்தியை இழந்தார், மிருக இருதயம் கொடுக்கப்பட்டது, பிரபுக்கள் மந்திரிகள் எல்லாம் அவரை விட்டு போயிட்டாங்க. ஒரு மிருகத்துக்கிட்ட எப்படி வாழ்றதுன்னு. ஆனால் புத்தி தெளிந்த போதோ பிரபுக்கள் திரும்பி வந்தார்கள், அவர் ராஜ்யத்திலே கனப்படுத்தப்பட்டார், உயர்ந்த உன்னத ஸ்தானத்திலே அவர் வைக்கப்பட்டார். அதுக்கு காரணம் என்ன? புத்தி தெளிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான தேவ சனமே, இன்னைக்கு உங்கள் புத்திக்குள்ள ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தா இன்னைக்கு நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுங்கப்பா, ஒரு மறுரூபத்தின் சாயலை உடைய பிள்ளையாக நான் உங்களுக்கு முன்பதாக நிற்கணும். என் சிந்தையில் எவ்வளோ அசூசி, என் சிந்தையில் எவ்வளோ காரியங்கள், கசப்பு, வெறுப்பு, வீராப்பு, வைராக்கியம், இப்படியெல்லாம் நம்ம பாராட்டிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் போக முடியும்? இதெல்லாம் நம்மளை விட்டு விலக வேணும். வெளித்தோற்றத்தில் நம்ம பூரணப்பட்டவர்களைப் போல காட்சி அளித்தா பத்தாது. உள்ளான மனித நிலையில ஒரு பரிசுத்தம், உள்ளான மனித நிலை அவருடைய நீதி, அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், செய்கைகள், அவருடைய குணநலங்கள், அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய் ஒரு மறுரூபத்தின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு நம்ம உங்களை போல, நம்ம போல ஒரு சாதாரண மனிதன் இல்லையா? அவர் படிக்காதவர், கடல்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு தான் ஆண்டவர் வரவழைத்தார். மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட நடந்தார், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டார், சகலத்தையும் பார்த்தார். ஆனால் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போகும்போது ஆண்டவரை மறுதளித்தார், சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினார்.
ஆனாலும் ஆண்டவர் விட்டு விடல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டுமாய் அவர் மனம் தான் செய்த தவறை நினைத்து மனம் கசந்து அழுதார். என்ன செஞ்சார்? மனம், நீங்கள் உங்கள் நினைவில் ஏதாவது தப்பிதம் இருந்தா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா, நன்மையும் தேவனுக்கு பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து உங்கள் மனம் புதிதாகிறனாலே நீங்கள் என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். தேவனுக்கு எது பிரியம், எது நன்மை, எது அவருடைய சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து செயல்பட உங்கள் மனதை திருப்ப வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது இல்லாத பட்சத்தில் நாம் இந்த நேபுகாத்நேச்சருக்கு நடந்தது போல இந்த பாதையில் நம்ம கடந்து போக போன பிறகு நம்ம மனம் திரும்பி திரும்பி வருவது, திரும்பி நம்மளை கட்டப்படுவது அது வேண்டாம். நம்ம சத்தியத்தை கேட்குறோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி இதெல்லாம் சம்பவிப்பதுக்கு முன்பதாகவே நாம் ஒரு மறுரூபத்தின் சாயலை அடைவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா. என்ன நடந்தது? பேதுரு மறுதளித்தார், சபிக்கவும் சத்திய மனமும் தொடங்கினார், எல்லாம் செஞ்சார். ஆனால் மனம் கசந்து அழுது மீண்டுமாய் தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவர் வரும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எத்தனை முறை அவர் மறுதளித்து போனாலும் ஹல்லேலூயா, கத்தர் அவரை நினைத்தருளினார், கத்தர் அவரை மீண்டும் சேர்த்து கொண்டார். கத்தருட்ல மனம் கசந்து அழுந்து அவர் திரும்பி வந்தபோது அதே பேதுருவை கொண்டுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய தேவன் பழக்கினார். சரி, எப்படி தொட்கால அவர் எழுப்பினார்? பேதுரு தொட்கால எழுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:36-40 வரை இருக்கு. மறிச்சு போயிட்டாங்க, மறிச்சு போய் அவங்கள மேலறையில் வச்சுருக்காங்க. பேதுரு போய் அந்த மேலறையில் போய் அவர் ப்ரே பண்ணி அவர் உயிரோடு எழுப்புகிறார். சரி, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என் சிந்தையில் வந்ததை நான் சொல்கிறேன். இயேசுவோட நடந்தார், இயேசுவோட கடந்து போனார், இயேசுவோடே அவர் இருந்தார், செய்த எல்லா அற்புதங்களையும் என்ன செஞ்சார்? அவர் கண்ணார பார்த்தார். ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள், சின்ன பிள்ளை, அவ வியாதிப்பட்டு இருந்தா, அவளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மரித்து போனாள். உடனே இயேசு என்ன செஞ்சார்? அவர் மரிக்கல என்று சொல்லி அந்த வீட்டுக்கு கடந்து போய், சிறு பிள்ளையே எழுந்துரு, சிறு பிள்ளையே எழுந்துரு என்று சொன்னான். இந்த நினைவு, இந்த எண்ணம், இந்த காரியம் யாருக்குள்ள இருந்தது? பேதுருக்குள்ள பதிந்து போயிருந்தது. அதை பார்த்து வளர்ந்த அவர் என்ன செஞ்சாரு? இப்ப தொட்கால போய் என்ன செய்கிறாரு? தபித்தாலே எழுந்துரு, தபித்தாலே எழுந்துரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சிந்தைகள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், தேவன் கற்றுக் கொடுத்த அத்தனை காரியங்களும் நம்ம நினைவிலே இருக்கும் என்று சொன்னால், நம் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால், நம் சிந்தையிலே இருக்கும் என்று சொன்னால், அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நமக்குள்ளே பொதிந்து கிடக்கும் என்று சொன்னால், அது ஒரு நீரூற்று போல அந்த இந்த இடத்துக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பதற்கும், அது நீரூற்றை போல வெளிவந்து அந்த கிரியையை செய்கையை செயல்படுத்துவதற்கும் அந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது, அந்த வசனம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நினைவுகளில் பதிந்திருக்கிற அந்த காரியங்கள் போதுமானதாக இருக்கிறது. உள்ளே இருந்தால்தான், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். உள்ளே இருந்தால் என்ன செய்யும்? வெளியே வரும் இல்லையா? அப்போ கிறிஸ்துவை அப்படியே ஃபாலோ பண்ண பேதுரு அவர் என்ன செய்தாரோ அதே காரியத்தை தொட்கால் இடத்துல என்ன செய்கிறார்? தபித்தாளிடம் செய்கிறார். தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்தில்
மரித்து போயிருந்த அந்த சரீரம் உயிர் பெற்று எழும்பினது. உங்களையும் என்னையும் கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? யார் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. கத்தரால் எல்லாமே கூடும். பிசாசுகளை துரத்த உங்களால் கூடும். வியாதியசு மேல் கை வைத்தால் அற்புதம் நடக்கக்கூடும். ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ நம்ம பார்ப்பதும் நாம் கேட்பதும் நம்மை எது பாதிக்குதோ அது நம்முடைய குணமாய், சிந்தையாய், எண்ணமாய், செயலாய், கிரியையாய், கேரக்டரா எல்லாம் மாறுது. அதனுடைய முடிவை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அற்புதமான முடிவு. ஹல்லேலூயா. இயேசு செய்தார் அதே காரியத்தை, பேதுருவும் செய்தார். அதை விட மேலான காரியங்களையும் செய்தார். அவர் நிழற்பட்ட இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அவர் நடந்து போகிற இடங்கள், கடந்து போகிற இடங்களெல்லாம் வியாதியஸ்தர்களை வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அற்புதம் நடந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, என் படிப்பு, என் ஞானம், என் அறிவு, என் புத்தி இது அப்படிங்கிற அந்த நான் என்கிற ஒரு அகந்தை நமக்குள்ளே ஒரு நாளும் வந்துடவே கூடாது. அவருக்கு முன்பதாக நம்ம மூளை நானும் இருக்கிறோம் மூளை, சரிங்களா? அவர் அனந்த ஞானி. அந்த சமுத்திரத்தில் அவளை திரளான, அந்த சமுத்திரத்தில் திரளான மீன்கள் இருக்குது. அந்த மீன், ஒரு மீனின் வயிற்றிலே வெள்ளிக்காசு இருக்கிறது என்பதை அறிந்தவர் சர்வ ஞானி. அவர் சர்வ வியாபி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் நம் நினைவுகள் மாறும்போது, எவ்வளவாய் நம் இருதயத்திலே அவருடைய வசனத்தின் வல்லமையை சேகரித்து நமக்குள்ளே தியானித்து தியானித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வல்லமை என்ன செய்யும்? புறப்பட்டு போகும். அவர் செய்ததை உங்களாலும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன செய்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சிந்திக்கிறீர்கள். சிந்தனை செய்யும் போதே அது உணர்வலையில் போகுது. ஒரு வசனம் சொல்லுது, யோபுலன்னு நினைக்கிறேன், அதாவது ஒரு மரம் வெட்டப்பட்டதாக இருந்தாலும் அதனுடைய வேர்கள் எல்லாம் அழுகி ஒன்றுமில்லாமல் போனாலும், ஹல்லேலூயா, ஒரு தண்ணீரின் வாசனை வரும்போது அது என்ன செய்யுமா? இளம் கன்று போல முளைக்கும். அப்போ தண்ணீர் எதுக்கு ஒப்புமையாக இருக்கிறது? வசனம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கை நம்ம அடிமரம் மட்டும், அடி கட்டை மட்டும் இருந்து வேறெல்லாம் அழுகி போச்சு, ஒன்றுக்குமே லாக்கி இல்லை, இனி இதை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைமையில் இருந்தாலும் நம் வசனத்தின் வல்லமை நம்ம என்ன செய்யும்? உயிர்ப்பித்து ஒரு இளம் கன்றை போல முளைக்க பண்ணுவதற்கு அதற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டு பாருங்க. அந்த வல்லமையை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? செயல்பட வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம சிந்திக்கிறோம், அதை உணர்கிறோம், அதை தீர்மானிக்கிறோம், செயல்படுத்துகிறோம், அது நம்ம பழக்கமாக மாறுது, நம்ம கேரக்டராகவே அது மாறுது. கடைசியில் அதன் முடிவை நாம் சம்பூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு இதைத்தான் செய்தார். சிந்தித்தார், உணர்ந்தார், தீர்மானித்தார், செயல்படுத்தினார். அற்புதங்கள் நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ப்ராக்டிஸை, இந்த எக்ஸசைஸை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வசனத்தை டெய்லி என்ன செய்யுங்க? உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பைகாட் பண்ணிருங்க. பைகாட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை வச்சு என்ன செய்யணும், நீங்கள் உச்சரிக்கணும். பிலிப்பியர் 4:8 உண்மை எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கடைசியாக எல்லோரும் எடுத்துக்கிட்டீங்களா? அம்மா பேஜ் நம்ம சொல்லுங்க, 273. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுங்கு உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த வசனம் உங்களுக்கு மறக்குமா? மறக்காது. அதே அதுக்கு முன்னால் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆ ம் 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 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஹல்லேலூயா, உங்களை என்ன செய்யுமா, உங்கள் சிந்தையும் உங்கள் புத்தியையும் அது காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வார்த்தையை அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுங்குள்ளவைகள் எவைகளோ, அந்த வசனத்தை போடுங்கம்மா, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை அவைகளையே சிந்தித்து கொள்ள எனக்கு கிருபைய தாங்க. அப்ப இப்படி நீங்க கேட்கும்போது உங்க இன்னர் மேன்ல ஒரு ஹீலிங், என்ன இன்னர் மேன்ல ஒரு ஹீலிங்க தேவனால கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, வந்திருக்கீங்க. நித்திய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மட்டும் இந்த சந்தோஷத்தை பெற்றா போதாது, நீங்க அநேகருக்கு இத உங்க தலைமையில விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, பெரும் வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும், இயற்கையின் சீற்றங்கள் வாரிக்கொண்டு போக மட்டும், காவல்காரனாய் வைத்திருக்கிற நம்ம அமைதியாக இருப்போனா அந்த இரத்த பள்ளிகள்லாம் யார்கிட்ட கேட்பாரா, நம்மகிட்ட கேட்பார். அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாது இருக்க நபர்கள், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துடைய காரியத்தையும் யார்கிட்ட கேட்பார், ரட்சிக்கப்பட்ட நம்ம நிமித்தம்தான் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் பொறாமப்படக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டோட சண்டை அடிக்கக்கூடாது. நம்ம நிதானமாய், பொறுமையாய், தாழ்மையாய், அன்பின் சுவிசேஷத்தை அன்பாய் சொல்லி அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும், வாழணும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ சொல்லுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? உண்மை உள்ளவைகள் எவை? இது உண்மை, இது மாறாதது, என்றும் மாறாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் கத்தரை அறிகிற அறிவின் மேன்மை அடைவதும் அவருடைய சித்தம் அல்லவா? அவர் சித்தத்தை சொல்லும்போது அது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல கத்தரை அறிகிற அறிவின் மேன்மையில் எல்லா ஜனங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இப்போ அதெல்லாம் நடக்கணும்னு அந்த வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே.
சுகமா இரு மகளே என்று அந்த வேதம் வாழ்த்துவதற்கு அர்த்தம் என்ன? உங்க ஆத்மா எவ்வளவாய் தாகமாயிருக்கிறது. ஆண்டவர் மேல தாகம், அவருடைய ஜனத்தின் மேல தாகம், அவருடைய காரியங்கள் மேல தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க ஆத்மா கத்திற்குள்ளே மகிழ்ந்து கழிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கும். அந்த ஆத்மாவை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்மாவில் ஒரு கழிகூறுதல் எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன காரியம் சம்பவித்தாலும் சரி, ஆத்மாவில் ஒரு கழிகூறுதல் இருக்கும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம சிந்தை மாறணுமா இல்லையா? சிந்தையில் எவ்வளோ அசூசி இருக்கா இல்லையா? சிந்தையில் எவ்வளவோ பெருமைகள், பொறாமைகள் இல்லையா? ஒவ்வொன்றா நமக்கு என்ன செய்வார்? நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தப்புனே தெரியாது. ஒரு பொறாமப்படுறது தப்பு, பெருமைப்படுறது தப்பு, மேட்டிமை அடைறது தப்பு, இப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் சத்தியம் நமக்கு அழகாய் நேர்த்தியாய் கிரமமாய் போதிக்கிறது. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் விட்டு நீ விலகு மகனே. நான் உன்னே செய்வேன், ஆசீர்வதிப்பேன். உன் ஆத்மா மகிழ்ந்து கழிகூர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கும். அல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு இன்னர் மேனில் ஒரு ஹீலிங் வேணும்ப்பா. யாரெல்லாம் கேட்க போகிறீங்க? அல்லேலூயா. உன் ஆத்மா இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவடைய வேணும். சொல்லி கொடுக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனது வேணும். சிந்தையிலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம், ஆவியிலே பரிசுத்தம். மாமிச சிந்தை நம்மளை விட்டு எடுபட்டு போகணும். நம்ம சிந்த மாமிச சிந்த மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிந்தையெல்லாம் நம்மளை விட்டு எடுபட்டு போய் தேவ சிந்தை, தேவனுடைய சிந்தையே என்னுடைய சிந்தையாக மாற வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னை அப்படி மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாக அவர் இரக்கமுள்ள தேவன். பேதுரு ஆண்டவரோடு நடந்தார், ஆண்டவரோடு பேசினார், ஆண்டவரோடு சகல காரியத்தையும் பார்த்தும் தப்பு செஞ்சார். மறுதளிக்கவும் சத்தியமனவும் சபிக்கவும் தொடங்கினார். ஆனால் மனங்கசந்து அழுத போது. அல்லேலூயா. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியானவன் அந்த மனதை தான் பிடிப்பான், அந்த சிந்தையை தான் பிடிப்பான். அந்த சிந்தையில் ஏற்பட்ட அசூசி தான் நம்ம வாழ்க்கையே பாழாக்கி போடும். அந்த மனதில் பட்ட அசூசி தான் நம்ம வாழ்க்கையை என்ன செய்யும்? அந்த மனக்கண்களை அவன் அறியக்கூடாதபடி அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான்? குருடாக்கி வச்சுருக்கான். மனம் ரொம்ப முக்கியம். அந்த மனம் மாறணும், நினைவு மாறணும், சிந்தை மாறணும். அப்பா என்னை மாற்றி விடுங்க, உம்மை போல நான் இருக்கணும்ப்பா. உம்முடைய சாயலாய், உம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட நான் உம்மை போல நான் மாறணும். நான் நித்திய ராஜ்யத்துக்கு உரியவள். உங்கள் வாய் எப்பயும் அறிக்கை செய்யணும். அந்த சாத்தானுடைய கிரியைகள்லாம் வெளிப்படும் போது நான் நித்திய ராஜ்யத்துக்குரியவள். என்னை அவர் பரிசுத்தமாக்கிவிட்டு அவர் ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். நான் மீட்கப்பட்டவள், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவள், நான் அவருடையவள் என்று சொல்லி எப்பொழுது உங்கள் அறிக்கை இருக்கும் என்று சொன்னால் சாத்தான் நடுங்குவான். அந்த அறிக்கை இல்லாமல் நம்ம அசூசியையும் நம்ம சிந்தையில் அசுத்தத்தையும் வைத்து கொண்டிருந்தால் அவன் ஏறி உட்காந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் சிந்தை மாறணும் அப்பா. நான் மாற ஆசைப்படுகிறேன்ப்பா. உம்மை போல என்னை மாற்றிருங்க. எழும்பி நிற்கலாமா? ஹலலூயா. அப்பா என்ன நோக்கத்தோடு இந்த சத்தியத்தை அவர்கள் மத்தியிலே விதைக்கும்படியாய் கொண்டு வந்தீங்களோ, அந்த நோக்கத்தை நீங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தாங்கப்பா. ஒருவேளை சிந்தையில் ஏதாவது அசூசிகள், மாம்சத்தின் சிந்தைகள், எண்ணங்கள், கிரியையிலே செய்கையிலே அவர்களுக்குள்ளே இருந்தா இன்றைக்கு ஒரு மனமாற்றம் வரும்படி
அவங்க சிந்தை ஒரு புத்தி தெளியும்படி பா பெருமை மேட்டிமை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே அந்த நேபுகாத் நேச்சர் எப்படி ஆராதனைக்குரியவர் யார் என்று உன்னதத்தின் தேவனை ஆராதிக்கும்படியாய் தன் மனதை திருப்பினானோ புத்தி தெளிந்ததோ அது போல ஆண்டவரே இன்றைக்கு புத்தி தெளியட்டும் அப்பா புத்தி தெளிவை கட்டளையிடுங்கப்பா ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும் தகப்பனே எந்த அடிமைத்தனத்தின் கட்டுக்குள்ளே அவங்க சிக்கி இருந்தாலும் அவங்க சிந்தை கத்தாவே விடுபட முடியாதபடி அலைகழிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் என் இயேசுவால கூடும் என்பதை ஆண்டவரே அந்த இளைய குமாரனுக்கு நீங்க விளக்கி காட்டினது போல இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க எந்த பிள்ளை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியினால கட்டப்பட்டு சிந்தையில ஒரு தெளிவு இல்லாம புத்தி இல்லாம இருக்காங்களோ இன்னைக்கு ஒருங்க சிந்தை மாறுவதாக கத்தருடைய ஆவியானவர் இறங்குங்கப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய சிந்தையிலும் உங்க கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக எல்லா அசூசியான சிந்தைகள் அடிமைத்தனத்தின் ஆவி பாவ பழக்கத்தின் அடிமைத்தனத்தின் கிரிகைகள் எல்லா மாமிச இச்சைகளின் கிரிகைகள் மாம்சத்தின் எல்லா சகல கிரிகையிலும் அழித்து நாங்கள் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களேப்பா இப்பொழுதும் ஆண்டவரே கத்தருடைய ஆவியானவர் இறங்கி பிள்ளைகளுடைய சிந்தையில் ஏற்பட்ட அசூசி ஓ எண்ணத்திலே ஏற்பட்ட அசூசி மாம்சத்தில ஏற்பட்ட அசூசி எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க விளக்கி போட்டு உங்க ரத்தம் பரிசுத்த ரத்தம் விழுந்து எல்லா சிந்தைகளையும் எண்ணத்தையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பதாக ஜீவனுள்ள சாட்சியாய் ஒவ்வொருவரையும் நிறுத்தும்படிக்காய் நான் செபிக்கிறேன் அநேக பிள்ளைகளுடைய சிந்தையில இருக்க அசூசிகளை தேவன் வேறறுத்து போடுகிறார் தேவன் வேறறுத்து போடுகிறார் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையிலே நீங்க காண போகிறீங்க வேண்டாத சிந்தைகள் எடுபட்டு போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டாத எண்ணங்கள் எடுபட்டு போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உர்ரபா தர்ரபா கபா பாபா பாபா உர்ரியபா தர்ரபா தர்ரபா கபா உங்க அந்த உங்க சிந்தையே உங்களை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தது அந்த சிந்தை இன்னைக்கு வேரோடு எடுக்கப்பட்டு வீசி எறியப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய ஆவியானவர் இறங்கினதற்காய் சோத்திரம் அப்பா உர்ரமா தர்ரபா தர்ரபா தர்ரபி கந்தனபோக்கரகபா அன்பு தகப்பனே பிள்ளைகளுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு சிந்தையில எண்ணத்தில ஆவியில ஒரு பெரிய மாற்றத்தை பிரியமானவளே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து வேதம் வாழ்த்தினது போல ஓ அதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மணைந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா நன்றி மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே சிந்தை மாறணும் என் செயல்கள் மாறணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் சிந்தை மாறணும் என் செயல்கள் மாறணும்
என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நடை மாறணும் உடை மாறணும் என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே நடை மாறணும் உடை மாறணும் என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே ஜெபம் மாறணும் துதி மாறணும் என் சுயம் சாகணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே ஜெபம் மாறணும் துதி மாறணும் என் சுயம் சாகணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே சேர்ந்து பாடுவோமா மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே உம்மை பார்க்கணும் உம்மை ரசிக்கணும் உம்மோடிருக்கணும் நான் உமக்காய் வாழணும் உம்மை பார்க்கணும் உம்மை ரசிக்கணும் உம்மோடிருக்கணும் நான் உமக்காய் வாழணும் மாறவே ஆசைப்படுகிற சத்தத்தை உயர்த்தி என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை மேசரே ஒரு விசை கூட சிந்தை மாறணும் என் செயல்கள் மாறணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாமா சிந்தை மாறணும் என் செயல்கள் மாறணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் சிந்தை மாறணும் என் செயல்கள் மாறணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே அப்படியே நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய சிந்தையில் நம்முடைய நினைவுகளில் நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாறுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதன் நிமித்தமாகவே கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபடியாகி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சுத்தமும் என்னதென்று அறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே
நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு ஜீவியம் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரே ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் கர்த்தரப்படியே நடத்தும் ஆசீர்வதியும் கிருபை தந்து கர்த்தர் நீர் நடத்தும் தேவ கிருபை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் சுவாமி ஆசீர்வதிங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.